நவம்பர் 19 உத்தரிக்கிற ஸ்தலத்து வேதனைகளுக்கு ஆளாகாதபடி இவ்வுலகில் ஆன்மாக்களுக்கு இருக்க வேண்டிய பரிசுத்த தன்மை. லியே என்கிற மாநிலத்தில் விலேன்குரோக்கு என்கிற ஊரிலே புண்ணியவதியான ஒரு கைம்பெண் இருந்தாள். அவருக்கு 2 புதல்வியர் இருந்தனர். அந்த தாய் அவர்களுக்கு முன்மாதிரியாகி அடிக்கடி அறிவுரை கூறி வளர்த்ததால் அவர்கள் புண்ணிய வழியில் நடந்தனர். இரு பெண் பிள்ளைகளும் கன்னியாஸ்திரிகளாய் துறவரத்தில் இணைந்து வாழ முடிவெடுத்திருந்தார்கள். அதனால் அக்குடும்பமே ஊராரின் பாராட்டுதலுக்கு உள்ளானது. ஒரு நாள் அவள் நோயிற்று படுக்கையில் விழுந்தாள். இவளுடைய ஊருக்கு பக்கத்து ஊரில் வாழ்ந்த புண்ணியவதியான ஓஞ்சி மரியா என்பவள் இருந்தாள். அவள் இந்த கைம்பெண்ணின் மீது அதிக அன்பு கொண்டிருந்தவளானதால் நோயிற்றிருக்கும் செய்தி கேட்டு அவளை சந்திக்கும் பொருட்டு அவள் வீட்டுக்கு செல்ல ஓஞ்சி மரியா அங்கே ஒரு காட்சியை கண்டாள். நோயாளியான அக்கைம்பெண் கட்டிலில் படுத்திருக்கிற போது பரலோக ராக்கினியான தேவதாய் கட்டில் அருகே இருப்பதையும் காய்ச்சலினால் அவதிப்பட்டு புழுக்கத்தில் தவிக்கும் அக்கைம்பெண்ணுக்கு தம்முடைய திருக்கரத்தில் விசிறி ஒன்றை ஏந்தி வீசிக் கொண்டிருப்பதையும் கண்டாள். அக்காற்று தன்மேல் படுவதனால் அந்த கைம்பெண் வெகு ஆறுதல் அனுபவிப்பதையும் ஓஞ்சி மரியா கண்டாள். இதுவும் அண்டி அநேக பசாசுகள் தேவதாய்க்கு பயந்து வாசலுக்கு வெளியே காத்திருக்கையில் புனித ராயப்பர் சிலுவை அடையாளத்தை காண்பித்து அவற்றை விரட்டி அடித்ததையும் கண்டாள். அந்த கைம்பெண்ணின் ஆத்மம் சரீரத்தை விட்டு பிரிந்தவுடனே உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போனது. ஓஞ்சி மரியா தியானத்தில் இருக்கிற போது கைம்பெண்ணின் ஆன்மா இவ்வுலகில் செய்த அற்ப பாவங்களுக்கு தீர்வாக உத்தரிக்கிற ஸ்தலத்து நெருப்பினிலே புதைந்து மிகவும் வேதனை அனுபவிப்பதையும் கண்டாள். இவ்வுண்மையை அக்கைம்பெண்ணின் 2 மகள்களுக்கும் எடுத்து சொன்னாள். இம்மூவரும் அக்கைம்பெண்ணின் ஆன்மா நித்திய இளைப்பாட்டி பெற தினந்தோறும் தவறாத திருப்பலி கண்டு ஜபம் ஒரு சிந்தி முதலான தவ காரியங்களில் ஈடுபட்டார்கள். வெகு நாட்களுக்கு பிறகு ஓஞ்சி மரியா தியானத்தில் இருந்தபோது அக்கைம்பெண்ணின் ஆன்மா சூரியனை போல பிரகாசமாய் தோற்றமளித்து கூறியதாவது, நான் செய்த அற்ப பாவங்களினால் இவ்வுலக காலம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தேன். நீயும் என் புதல்வியரும் என் ஆன்மா இளைப்பாற்றடைய செய்த தவங்களால் உத்தரிக்கிற ஸ்தலத்து வேதனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. நான் இப்போது மோட்சத்திற்கு சந்தோஷமாக போகிறேன். இதை கூறிய கைம்பெண்ணின் ஆன்மா மகிமையோடும் மகிழ்ச்சியோடும் மோட்சத்திற்கு சென்றது. சிந்தனை: அன்பான நண்பர்களே, அந்த புண்ணியவதி செய்த அற்ப பாவங்களுக்கே அவளுக்கு உத்தரிக்கிற ஸ்தலம் கிடைத்திருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த காலத்தில் சாவான பாவங்கள் கூட பாவங்களாக பார்க்கப்படுவதில்லை. இது மிக ஆபத்தானது. ஆண்டவர் முன்னிலையில் நாம் செய்கிற பாவங்கள் அற்ப பாவங்களா, பெரிய பாவங்களா, சாவான பாவங்களா என்ற விழிப்புணர்வு தேவை. இப்போதெல்லாம் அற்ப பாவங்கள் இருக்கிறதா என்பதே சந்தேகம். ஆக செய்த பாவங்களை பாவங்கள் தான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்காக மனஸ்தாபப்பட வேண்டும். பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். மீண்டும் அதே பாவங்களை செய்யக்கூடாது. பாவங்களிலும் பாவ சந்தர்ப்பங்களிலும் விழிப்பாக இருந்து அவைகளை விட்டு விலகி இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதே நம் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். ஜபம்: 3 சுத்த வாளிகர்களை நெருப்பு சுவாலையிலிருந்து காப்பாற்றினவருமாய் தீர்க்கதரிசியான தானியலை சிங்க கெபியிலிருந்து மீட்டு ரட்சித்தவருமாய் எல்லா வேதனைகளிலும் வேத சாட்சிகளை ஸ்திரப்படுத்துறவருமாயிருக்கிற சர்வீஸ்ரா, நாங்கள் உமது சன்னதியிலே பொழிகிற ஜபங்களை கிருபையாய் ஏற்றுக்கொண்டு உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நெருப்பு நின்றும் சகல வேதனைகளினின்றும் மடித்தவர்களுடைய ஆத்மங்களை மீட்டு பிரதாபமுள்ள உமது சமூகத்துக்கு வரப்பண்ண வேண்டும் என்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன்.